நினைவுச்சின்னங்கள் அதிக அளவில் இன்றும் காணப்படுகின்றன. சங்கத்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பெறும் கோனாடு, ஒல்லையூர் குற்றம் என்பவை தற்போதைய புதுக்கோட்டை நகரம் சார்ந்த பகுதிகளே ஆகும். பாண்டியர்களின் கல்வெட்டுகளில் புதுக்கோட்டை அரையர்கள் என்ற குறிப்பு காணப்படுகின்றன. பிற்காலத்தில் தொண்டைமான் மன்னர்களின் நாடாக விளங்கிய புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் தலைநகராக கிபி 1686 இருந்து இந்நகரம் விளங்கிற்று. ஏறத்தாழ 1650 பிறகே புதுக்கோட்டை திட்டமிட்டு விரிவு பெற்ற ஒரு நகரமாக உருவாக்கம் பெற்றது. இந்நகரத்தின் கிழக்கில் அமைந்த கலசமங்கலம், மேற்கில் திகழும் திருவேள்பூர், திருக்கோகர்ணம் ஆகிய ஊர்கள் பழமை சிறப்பு வாய்ந்தவைகளாகும். தற்போதைய புதுக்கோட்டை நகரத்தின் அரண்மனை, கோட்டை ஆகியவை சார்ந்த குடியிருப்புகள் ஆகியவை கட்டுமானங்களாக உருப்பெறுவதற்கு அடிப்படையாகி விளங்கியது. இந்நகரத்திற்கு கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையான கோட்டையின் மதிர்ச்சுவர்களும் மற்ற செங்கற் கட்டுமானங்களுமே ஆகும். அப்பழைய கோட்டையின் பெயர் பொப்பன்ன கோட்டை என்பதாகும். மக்கள் வழக்கில் தற்போது அக்கோட்டை பொற்பனை கோட்டை என்று அழைக்கப்பெறுகின்றது. இக்கோட்டையின் மேற்கு திசையில் அமைந்துள்ள பொப்பன்ன முனீஸ்வரர் என்ற காவல் தெய்வமோ தற்போதைய புதுக்கோட்டை நகரத்தவர்க்கு கண்கண்ட காவல் தெய்வமாகும். பொற்பனை ஈஸ்வரன் கோயிலின் பனைமரங்கள் பொன்னாலான காய்களை காய்த்ததாக ஒரு புராண கதையை கூறி அந்த தெய்வத்திற்கு பொற்பனை முனீஸ்வரன் என்றும் அங்குள்ள கோட்டையை பொற்பனை கோட்டை என்றும் மக்கள் அழைக்கலாயினர். ஆனால் அந்த கோட்டைதான் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார்க்கு சோரிட்டு ஆக்கம் தந்தவர் வாழ்ந்த கோட்டை என்ற செய்தி தமிழ்கூறு நல்லுலகம் அறியாத செய்தியாகும். சங்ககால கோட்டை. 100 ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கியதாய் அமைந்த வட்ட வடிவ மண் கோட்டை, சுற்றிலும் அமைந்த அகழி ஆகியவற்றோடு தற்போது காணப்பெறும் பொப்பன்ன கோட்டை, ஏறத்தாழ 30 அடி உயரமும் 50 அடி அகலமும் உடைய மண் மேடுடைய கோட்டையாக விளங்குகிறது. அகலமான இம்மண் கோட்டை மீது செங்கல்லால் அமைந்த நெடுமதில் முன்பு இருந்து காலப்போக்கில் இயற்கையின் சீற்றங்களாலும் மனிதர்களின் சேவைகளாலும் அழிந்துவிட்டது. புதுக்கோட்டை நகர நிர்மாணத்திற்கு இக்கோட்டை செங்கற்களையே முழுதும் பயன்படுத்தியுள்ளனர். தற்போது அம்மதிலின் அடித்தளமும் உடைந்த செங்கற்குவியல்களுமே மண்கோட்டை மீது காணப்பெறுகின்றன. சீன பெருஞ்சுவர் எவ்வாறு மலை மீது கட்டப்பெற்றுள்ளதோ அதுபோன்றே மண்ணால் அமைக்கப்பட்ட அரண் மீது செங்கற்கள் கொண்டு மதிர்ச்சுவரனை எழுப்பியிருக்கிறார்கள். காலப்போக்கில் அச்சுவர் அழிக்கப்பட்டதால் தற்போது அடித்தளம் மட்டுமே காணப்பெறுகின்றது. இன்றும் மண்கோட்டையின் மேற்தளத்தில் குவியல் குவியல்களாக உடைந்த செங்கற்களும் தரைமட்டத்தில் முழு கற்களும் புதைந்து காணப்பெறுகின்றன. ஒவ்வொரு செங்கல்லும் 36x19x5 சென்டிமீட்டர் அளவில் உள்ளன. இவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட செங்கற்களாகும். தமிழ்நாட்டில் அழகன்குளம், உறையூர், பூம்புகார் போன்ற இடங்களில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட செங்கற்களும் இங்குள்ள செங்கற்களும் ஒரே வகையை சார்ந்தவையாகும். இக்கோட்டையின் உட்புறத்திலும் கோட்டையின் அடித்தள பகுதியிலும் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், 2100 ஆண்டுகால கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கருப்பு பானை ஓடுகள், மணிகள் ஆகியவை மிகுந்த அளவில் காணப்படுகின்றன. சங்ககாலம் தொடங்கி சுமார் 500 ஆண்டுகாலத்திற்கு முன்பு வரை அக்கோட்டையில் தொடர்ந்து குடியிருப்புகள் இருந்துள்ளதற்கான பல்வேறு தொல்லியல் சான்றுகள் இக்கோட்டை பகுதி முழுதும் கிடைக்கின்றன. கோட்டை மீது காணப்பெறும் செங்கற்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட செங்கற்கள் என்பதோடு அவை பூம்புகார், உறையூர் ஆகிய பகுதிகளில் அகழ்வாய்வில் கிடைத்த செங்கற்களையே முழுதும் ஒத்து காணப்படுகின்றன. பொப்பன்ன கோட்டையின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கலசக்காடு என்னும் ஊர் முற்காலத்தில் கலசமங்கலம் என அழைக்கப்பட்டது. அங்கு 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 100 கணக்கான ஈமச்சின்னங்கள் காணப்பெறுகின்றன. கற்பதுக்கை எனப்பெறும் கற்குவியலாக அமைந்த ஈமச்சின்னங்கள், சுற்றிலும் 2 வட்டங்களாக கற்பாறைகள் திகழ நடுவே அமைந்த ஈம பேழைகள் என கலசக்காடு முழுவதும் பெருங்கற்கால சான்றுகள் நிறைந்துள்ளன. இவை அனைத்தையும் தொகுத்து நோக்கும் போது தமிழகத்தில் இன்று முழுமையான முழு மட்ட வடிவில் காணப்பெறும் ஒரே சங்ககால கோட்டை இதுவே ஆகும். தமிழ் வளர்த்த காங்கேயர்கள். சோழர் வரலாற்றில் விக்ரம சோழன் காலம் தொட்டு காங்கேயர் என்ற பட்டம் முனைந்த குறுநில அரச மரபினரின் செல்வாக்கு தொடர்ந்து நிலை பெற்றது. பின்னர் மாறவர்மன் முதலாம் சுந்தர பாண்டியன் காலம் தொட்டு பாண்டியர்களின் பிரதிநிதிகளாக திருமயம், குடுமியான் மலை, ஆலங்குடி உள்ளிட்ட புதுக்கோட்டை பகுதியின் ஆட்சியாளர்களாக விளங்கியவர்கள் காங்கேயர்கள் ஆவர். 3 பேரும் சோழப்பேரரசர்களுக்கு
அவைக்கள புலவராய் இருந்த கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தருக்கு காங்கேயன் ஒருவன் புரவலனாக விளங்கியதால் கூத்தர் அக்காங்கேயனை புகழ்ந்து நாலாயிர கோவை எனும் நூலில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ராஜேந்திர சோழ காங்கேயராயன் என்பான் விக்கிரம சோழனின் ஆட்சியாளனாய் திருக்காலத்தி பகுதியை ஆட்சி செய்தவனாவான். குடுமியான்மலை சிவாலயத்தில் காங்கேயராயன் திருமண்டபம் என்ற பெயரால் அழகிய மண்டபம் ஒன்று திகழ்ந்ததை சுந்தரபாண்டியனின் 13 ஆண்டு கல்வெட்டு கூறுகின்றது. பிள்ளையார்பட்டி சிவாலயத்தில் காங்கேயராயன் சந்தி என்ற பெயரில் சிறப்பு பூசை நிகழ்த்த பெற்றதை சுந்தரபாண்டியனின் மற்றொரு கல்வெட்டு கூறுகின்றது. கண்டன் உதயஞ்செய்தான் காங்கேயன், ஆற்றூருடையான் பொன்னன் காங்கேயன், கண்டன் அக்கனி பெருமாள் காங்கேயன், காங்கேயராயன் கண்டன் அழகு கண்ட பெருமாள் காங்கேயன், உடையார் காங்கேயராயர் என பல காங்கேயர்கள் புதுக்கோட்டை பகுதியின் ஆட்சியாளர்களாய் விளங்கியதை கல்வெட்டு சாசனங்கள் எடுத்துரைக்கின்றன. கிபி 13-14 நூற்றாண்டுகளில் புதுக்கோட்டை பகுதியில் இக்காங்கேயர்களின் செல்வாக்கு சிறந்து திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பொப்பண்ண காங்கேயன் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார்க்கு ஆக்கமளித்து தமிழ் செய்ய உதவியவன் பொப்பண்ண காங்கேயன் என்பதை அந்நூலின் பாயிரத்தில் காற்றை பிடித்து கடத்தில் அடைத்து கடிய பெருங்காற்றை குரம்பை செய்வார் செய்கை போலும் மற்காலமெனும் கூற்றை தவித்தருள் பொப்பண்ண காங்கேயர்கோன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் மூன்றுரை செய்வித்தது என காணப்பெறும் இப்பாடல் எடுத்துக் கூறுகின்றது. எனவே அடியார்க்கு நல்லார் எனும் அருந்தமிழ் புலவனுக்கு சோரிட்டு தமிழ் செய்த பொப்பண்ண காங்கேயன் வாழ்ந்த கோட்டை தான் புதுக்கோட்டை கரையில் உள்ள பொப்பண்ண கோட்டை என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கிபி 12-13 நூற்றாண்டுகளில் சிலப்பதிகாரத்தை காத்தவன் வாழ்ந்த பொப்பண்ண கோட்டை 2000 பழமையுடைய கோட்டை என்பதும் தனிச்சிறப்பாகும். வானூர்தியிலிருந்து கீழ்நோக்கி பார்க்கும் போது இக்கோட்டையின் மாட்சிமை நமக்கு புரியும். இங்குள்ள செங்கற்களும் பானை ஓடுகளும் மணிகளும் ஈமச்சின்னங்களும் 2300 ஆண்டுகால தொடர் வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. புரிசை, கோட்டை, மதிலரன், இஞ்சி என பல பெயர்களால் குறிக்கப்பெறும் 2000 வயதுடைய இக்கோட்டையை காப்பது தமிழ் மக்களின் தலையாய கடமையாகும். வெண்ணாற்றில் கச்சிரை, திருச்சிராப்பள்ளிக்கும் திருவரங்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓடிவரும் காவிரி பேராற்றில் அதன் கிழக்கே கல்லணை எனும் இடத்தில் வெண்ணாறு எனும் பேராறு பிரிந்து செல்கின்றது. அப்பிரிவிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை உள்ளது. அந்த இடம் கச்சமங்கலம் திருப்பியூர் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. அங்கு இயற்கையான பாறைகளும் குன்றுகளும் இருந்து அவற்றை மனித முயற்சியால் வெட்டி எடுத்து தடுப்பணையாக உருவாக்கி இருக்கிறார்கள். கச்சமங்கலம் வரை நிலமட்டத்தில் ஓடிவரும் வெண்ணாறு அக்கச்சிரையாம் தடுப்பணை உள்ள பகுதியில் இருந்து 15 பள்ளத்தில் ஓடத் தொடங்குகின்றது. அதனால் அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள இருகரையிலும் ஆற்று நீரை பாசனத்துக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்திருக்கிறது. அதனால் மேட்டுப் பகுதியான கச்சமங்கலத்தில் தடுப்பணையை ஏற்படுத்தி அதனால் ஆற்று நீரை தேக்கி இருகரைகளிலும் அதுகமைத்து அவற்றின் வழியே வெளியேற்றும் நீரை இருகரைகளிலும் வெட்டப்பெற்ற கால்வாய்கள் வழியாக பாசனத்திற்கு பயன்படுத்தியுள்ளனர். இப்பாசனத்தால் ஆற்காட்டு கூற்றம் எனும் அப்பகுதி முழுவதும் பாசனம் பெற்று வளமுடையதாய் திகழ்கின்றது. இவ்வமைப்பு 2000 முன்பே செய்யப்பட்ட ஒன்றாகும். ஆற்காட்டு கூற்றத்தில் பலம் பெற்றதை பற்றி நட்டினை குறுந்தொகையில் ஏறத்தாழ 6 பாடல்கள் அந்த ஆற்காட்டு தலைவனின் பலத்தை சொல்கிறது. அவன் வெளியிட்ட ஒரு காசு சங்ககால காசு, அதில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. சேந்தன் எதிரான் தின்னன் என்று அதில் கற்பாறைகளை உடைத்து நடுவில் ஒரு 6 உருவாக்கியதை